தேர்தல் என்றாலே அங்கு நிச்சயமாக வாக்குறுதிகள் இருக்கும். அது எந்த மாதிரியான தேர்தலாக இருந்தாலும் வாக்குறுதிகள் இல்லாமல் தேர்தல் இல்லை. ஒவ்வொரு தேர்தலின் போதும் அரசியல் கட்சிகள் மக்களுக்கு தரும் வாக்குறுதிகள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றன. காரணம், இதை பொறுத்துதான் மக்கள் வாக்களிப்பார்கள். அதை கருத்தில் கொண்டுதான் மக்களின் எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கைக்கு ஏற்ப கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கின்றன. இந்த வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கை என்ற பெயரில் வெளியிடப்படுகின்றன. தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் வாக்குறுதிகள் ஓரளவு சாத்தியமானதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் மக்களுக்கு அதன் மீது ஒரு நம்பிக்கை வரும். தேர்தலில் மக்களின் வாக்குகளை கவர வேண்டும் என்பதற்காக யதார்த்தங்களை மீறி ஒரு தேர்தல் வாக்குறுதி இருக்கக்கூடாது. இதுபோன்ற தேர்தல் வாக்குறுதிகள் நமது இந்திய அரசியலில் மட்டுமின்றி நன்கு முன்னேற்றமடைந்த வெளிநாடுகளிலும் தேர்தலின் போது மக்கள் மத்தியில் முன்வைக்கப்படுகின்றன. கடந்த 1945 இங்கிலாந்து நாட்டின் உழைப்பாளர் கட்சி பொதுமக்களின் வீட்டு வசதிக்காக புதிய அமைச்சகம் உருவாக்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்தது. இதேபோல் மற்றொரு தேர்தலில் அந்த கட்சி பிற நாடுகளுடனான ஆயுத போட்டியை குறைக்கும் வகையில் இராணுவத்திற்கு செலவிடும் தொகை குறைக்கப்படும் என வாக்குறுதி அளித்தது. கடந்த 1987 ஆஸ்திரேலியாவில் பொது தேர்தல் நடைபெற்ற போது அந்நாட்டு பிரதமராக இருந்த பாப் ஹாக் 1900 ஒரு ஆஸ்திரேலிய குழந்தை கூட வறுமையில் இருக்காது என வாக்குறுதி அளித்தார். இதுபோன்ற வாக்குறுதிகள் அரசின் திட்டங்கள் சார்ந்ததாக இருந்ததால் அவற்றின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. அதே சமயம் வாக்காளர்களை தவிர ஒரு வேட்பாளர் எந்த எல்லைக்கும் செல்லலாம் என்பதற்கு உதாரணமாக பல வினோதமான வாக்குறுதிகளும் கடந்த காலங்களில் வழங்கப்பட்டுள்ளன. ஜிம்பாபேவில் உள்ள அரசியல் கட்சியான ஜானு பிஎஃப் 2018 நடந்த தேசிய தேர்தல் அறிக்கையில் 5 1.5 பில்லியன் வீடுகளை கட்டிக் கொடுப்பதாக உறுதியளித்தது. அதாவது ஒரு நாளுக்கு 822 வீடுகள். 2012 அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட முன்னாள் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் நியூட் கிங்ரிச் 2020 நிலவில் நிரந்தர அமெரிக்க காலனியை அமைக்கப் போவதாக வாக்குறுதி அளித்தார். இந்தியாவிலும் 1952 நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மக்களுக்கு வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன. இந்தியாவில் நடந்த முதல் பொது தேர்தலின் போது இடைக்கால பிரதமர் பொறுப்பில் இருந்த ஜவஹர்லால் நேரு காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்தால் நாட்டின் சுதந்திர மாளிகை கட்டமைக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். மேலும் அப்போது நாடு முழுவதும் அரிசி பஞ்சம் தலைவிரித்து ஆடியதால் வீடுதோறும் 6 அவுன்ஸ் அதாவது 120 கிராம் அரிசி வழங்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சி வாக்குறுதி அளித்தது. அதே தேர்தலில் மற்றொரு பிரதான கட்சியாக இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்தது. உழுபவனுக்கே நிலம் சொந்தமாக்கப்படும், வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடன்கள் ரத்து செய்யப்படும், சிறுபான்மையினரின் உரிமைகள் பாதுகாக்கப்படும், நாடு முழுவதும் ஆரம்ப கல்வி இலவசம் என்பது போன்ற வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கியது. இதில் ஒரு யதார்த்தம் இருக்கிறது, சாத்திய கூறுகள் இருக்கின்றன. இதுபோன்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படக்கூடியவையாக இருந்தன. ஆனால் காலப்போக்கில் தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்பில் அரசியல் கட்சிகள் மக்களுக்கு நம்ப முடியாத, சாத்தியமில்லாத பல கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அள்ளி வீசத் தொடங்கின. அக்காலத்தில் பல கிராமங்களில் வயதானோருக்கு உணவு, பலகாரங்கள், தேநீர் ஆகியவற்றை வாங்கி கொடுத்து வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். பிற்காலத்தில் இதுதான் அரசியல் கட்சிகள் மக்களுக்கு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அளிப்பதற்கு அடித்தளமிட்டது. கடந்த 1967 தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடந்தபோதும் அரிசி பஞ்சம் கடுமையாக இருந்தது. எனவே அதை மையமாக வைத்து திமுக தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்தது. 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் என்றெல்லாம் வாக்குறுதி தந்து மக்கள் மத்தியில் வாக்குகள் சேகரித்தார்கள். அந்த தேர்தலில் திமுக பெற்ற மகத்தான வெற்றிக்கு இந்த வாக்குறுதியும் ஒரு காரணமாக இருந்தது. இதேபோல் கடந்த 2006 நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது அனைத்து குடும்பங்களுக்கும் வண்ண தொலைக்காட்சி வழங்கப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது. இது நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்களின் கவனத்தையும் ஈர்ப்பதாக இருந்தது. ஏனென்றால் இதற்கு முன் அப்படி ஒரு தேர்தல் வாக்குறுதி இந்தியாவில் எந்த கட்சியும் கொடுக்கவில்லை. அது மட்டுமின்றி அப்போது கருப்பு வெள்ளை தொலைக்காட்சிகள் புழக்கத்தில் இருந்ததால் வண்ண தொலைக்காட்சி ஏழை குடும்பங்களுக்கு கனவாகவே இருந்தது. அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதோடு மட்டுமின்றி இந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றி சாதித்தது. 2011 நடைபெற்ற தேர்தலில் இதேபோல் திமுக படு கவர்ச்சியான தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டது. இதற்கு போட்டியாக அதிமுகவும் மக்களை கவரும் பல வாக்குறுதிகளை அளித்தது. குறிப்பாக ஒரு வீட்டிற்கு மிக்சி அல்லது கிரைண்டர் வழங்கப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதிமுகவும் இரண்டுமே வழங்கப்படும், அத்துடன் ஒரு மின்விசிறியும் வழங்கப்படும் என அதிரடியான வாக்குறுதிகளை வெளியிட்டது. அந்த தேர்தலில்
திமுக வெற்றி பெற்றால் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் என வாக்குறுதி அளிக்கப்பட்ட போது அதிமுக பிளஸ் ஒன் படிக்கும் பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் லேப்டாப் என அறிவித்து அனலை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் அனைத்து வீடுகளுக்கும் இலவச கேபிள் இணைப்பு வழங்கப்படும் என எந்த நாட்டின் அரசியல் கட்சியும் அறிவிக்காத வாக்குறுதியையும் அறிவித்து தேர்தல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது அதிமுக. இதே அதிமுக கடந்த 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மானிய விலையில் மகளிருக்கு ஸ்கூட்டி வழங்கப்படும் என அறிவித்து அதனை செயல்படுத்தியும் சாதித்தது. இதுபோன்ற கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளால் தேர்தலுக்கான அடிப்படையே பாழாகிவிடும் என்பதை உணர்ந்த சமூக ஆர்வலர்கள் சிலர் அரசியல் கட்சிகளின் தேர்தல் வாக்குறுதிகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டுமென வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். கடந்த 2008 நடைபெற்ற இந்த வழக்கில் அரசியல் கட்சிகளின் தேர்தல் அறிக்கை தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டுமென தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பிறகு ஒரு கட்சியின் தேர்தல் அறிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான நெறிமுறைகளை வகுத்தது தேர்தல் ஆணையம். மக்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்த வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறுவதில் எவ்வித தடையும் இல்லை என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியது. அதே நேரம் தேர்தல் நடவடிக்கையின் மாண்பை கெடுக்கும் வகையிலோ வாக்காளர்களை மயக்கி அவர்களை கவரும் வகையிலோ வாக்குறுதிகள் அளிக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தியது. தேர்தல் அறிக்கை தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் கடந்த 2013 வெளியிட்ட போதிலும் ஒவ்வொருவரின் வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் பணம், ஏழைகளுக்கு மாதம் 1500 ரூபாய், வருடத்திற்கு 10,000 ரூபாய், குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 5,000 ரூபாய், விவசாயிகளின் கடன்கள் ரத்து, கல்விக் கடன் ரத்து, சமையல் எரிவாயு சிலிண்டர் இலவசம், பெண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து என கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அரசியல் கட்சிகள் தொடர்ந்து அள்ளி வீசிக்கொண்டுதான் இருக்கின்றன. அரசியல் கட்சிகளின் ஒரு தேர்தல் வாக்குறுதியானது கலர் டிவி, கிரைண்டர், மிக்சி, ஸ்கூட்டர் என ஒரு தனிப்பட்ட குடும்ப நலன் சார்ந்ததாக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்குமானதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த வாக்குறுதிகளுக்கு முழுமையான அர்த்தம் கிடைக்கும். அதில் ஒரு தேர்தல் நாகரிகமும் இருக்கும் என்பதே பலரின் எதிர்பார்ப்பு.